தானே இருக்குங்க. ஃபுல்லாக டீட்ஸு, ஸ்பாட்டட் டீட்ஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு. வெளியே நல்லா ஜில்லுன்னு இருக்கேன். நைட் ஃபுல்லாக மழை விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. மரம் ஃபுல்லாக அந்த ரூம் சுற்றி இருக்கிறதுனால மழை தண்ணி மரத்தில் இருக்கிறதெல்லாம் சொட்டு சொட்டுன்னு விழுந்துட்டே இருக்கும். மழை பெய்யும்போது மட்டும் மணி 5:30 ஆனால் இன்னும் வெடிவேல். ஆனால் லைட்டாக மழை பெய்யுதுங்க. இன்னும் காலையில் பார்த்தீங்கன்னா காஃபி 5:30 5:45 அரவுண்ட். நம்ம ஏர்லியாக கிளம்பலான்ட்டு வெளியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போய்க்கலான்ட்டு. மார்னிங் வியூ பாருங்கள், மிஸ்ட்டு. டேம் வாட்டர் ஹில்ஸு மிஸ்ட்டு க்ளவுட். இது ஒரு பெரிய ஹில்ஸுங்க ஐலாண்டு. கொஞ்சம் தூரமாக ஹில்ஸ் ஏறணும் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வரது. நம்ம கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வெளியே போயிடலான்ட்டு. ஒரு பெரிய ஹில்லு நம்ம இறங்குறோம். பேர்ட் சவுண்ட், விசில் போடுற மாதிரியே ஒரு பேர்டு கத்துது. வியூ பாருங்க, அந்த ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்கிறது பாருங்க. ஆமா, குறுக்குடையில இருக்கிற மாதிரி ரெண்டு இருக்குங்க. ஐலாந்துக்கு ஒரு பாய் பாய், கிளம்பியாச்சு. இந்த ஐலாண்டு நம்ம ஸ்டே பண்ணணும். Look.
மொத்தம் டியர். இது வேறங்க, ஆமா நேத்து முடிய இருந்துச்சுங்க. இது ரெண்டாவது டஸ்க்
காற்று அவ்வளோ தான் அடிக்குதுண்ணா. எல்லாம் மேலே ஏறுதுங்க. இந்தியன் கார்ஸ் குரூப் சின்னதா இருக்கும்போது செடி இது வந்து இந்த வர்ஜின் ட்ரீன்னு சொல்லி பெட் வந்துருச்சு இல்ல? ஆமாங்க. அது வந்து இந்த கரையை சொல்ற பேர் வந்து டெட்டோகினோன்னு சொல்லுவாங்க. இந்த கரை இருக்கிறதுனால தான் கரையான் கூட சாப்பிட்றது இந்த டீ கூட. இதோட பொட்டானிக்கல் நேம்ங்கிறது டெட்டானா கிராண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதை பெரிய மரமாக வளர்றதுங்க டீ இது பேர்ட் சீட் பண்ணுறதுங்க. பிளட் மாதிரி இருக்குது இந்த இலைக்கல்னாங்க. இலைய காசுக்குமாரி பிளட் மாதிரி அதனால தான் இந்த வெர்ஜின் ட்ரீன்னு சொல்லி ஓகே அதை வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டோம். ரத்தம் வந்து ஓகே ஓகே. இது எத்தனை கேஜிங்க? இது ஒரு 3-3.5 கிலோ. இது இங்கேயே உருவாகிறதுங்க இந்த ஃபிஷ். ஆமாம் கட்டலாம்னு சொல்லி கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ். எலிஃபண்ட் வந்து இந்த வழியாக வந்திருக்கு நைட்டு. ஃபுல்லெல்லாம் சாப்பிட்டு சாணம் போட்டு ஏர்லி மார்னிங் வந்திருக்குங்க நைட்டு. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் வந்து ஃப்ரீக்வெண்டாக கிராஸ் பண்ணுற ஏரியா. தண்ணி வரைக்கும் இருக்கிற பாத்தாட்டு இருக்குங்க ஃபால்ஸ். மூங்கிலோட குருத்து எலிஃபண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி இருக்கிற மூங்கிலில் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எலிஃபண்ட்ஸோட மூமெண்ட் அதிகமாக இருக்கும். எலிஃபண்ட் வந்து இவ்வளோ ஹைட்டில் எப்படி எடுத்து சாப்பிட்னா மூங்கிலில் இழுத்து உடச்சி அந்த
குருத்தை மட்டும் பிச்சு சாப்பிட்டுக்கோம். நம்ம கன்னிமர டீக் ட்ரீ இருக்கிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். போகும்போது இந்த மாதிரி ஒரு மூங்கில் குருத்தோடு இருந்தது. கைடு அவங்க சொன்னாங்க இங்கே இந்த மாதிரி இதை சாப்பிட்றதுக்கு எலிஃபென்ட்ஸ் அதிகமாக வருவாங்க. ரொம்ப ஓல்டு மூங்கில் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு விரும்பாது. இந்த குருத்தை வந்து ரொம்பவுமே விரும்பும் எலிஃபென்ட். இந்த மாதிரி யானை இருக்கு. ஃபுல்லாக டீர்ஸ், ஸ்பாட்டட் டீர்ஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு, சாப்பிட்ருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியர் கன்னிமரா டீ ட்ரீ போகிற வழியில் ஒரு பீர் ஃபேமிலி 15 மெம்பர்ஸ் பக்கம் இருக்குது.